Hi, Krishat's photography viewers. In the 2017 year summary, la ungala sandhikkiradhu rombavum sandosham. Unga support nal dhaan. கிட்டத்தட்ட ஒன்னேகால் வருஷமா இந்த 2016 அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ண கிருஷாஸ் ஃபோட்டோகிராஃபி 2017லயும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அக்டோபர் 2016ல தான் கிருஷாஸ் ஃபோட்டோகிராஃபி வந்து ஃபேஸ்புக்கும் ஃபேஸ்புக் ஸ்டோரும் ஃபைன் ஆர்ட் அமெரிக்கா ஸ்டோரும் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணோம். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் டீசெண்டா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 2017 எப்படி அமைஞ்சதுன்னா, எனக்கு ஆரம்பத்தில் வந்து பிட்வீன் ஜனவரி டு ஜூன் வரைக்கும் நான் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோ பில்டிங்கில் தீவிரமாக செயல்பட்டு இருந்தேன். நேச்சர், சிட்டிஸ்கேப்ஸ், ஏன்ஷியன் ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரீட் அப்படிங்கிற நாலு இன்ட்ரெஸ்டில் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன். அதெல்லாம் வந்து உங்கள் பார்வைக்காக வந்து ஃப்ளிக்கரில் வந்து ரெகுலராக மண்டேஸ் அண்ட் தேர்ஸ்டேஸில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இது வந்து ஸ்ரீரங்கம், மலையடைப்பட்டி, மலைக்கோட்டை, தஞ்சாவூர், நார்த்தமலை, திருவானைக்காவல், அப்புறம் இன்னும் பல இடங்கள், அதாவது திருச்சியை சுற்றி ஒரு 100 கிலோமீட்டர் சர்க்கிளில் இருக்கிற இடங்களில் வந்து இந்த ஷூட்லாம் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சது. இந்த 100 கிலோமீட்டர் சர்க்கிளில் நான் வந்து லோக்கலாக கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட்ஸை வந்து எடுத்தாலுமே இது வந்து இந்த நம்ம கல்ச்சர் அப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து என்னோடய ஃபோட்டோஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மக்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாகவும் இருந்தது. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அப்புறம் வந்து 2017ல் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன இந்த நாலு டாபிக் மட்டும் இல்லாமல் போர்ட்ரேச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இன்னும் எடுக்கவே ஆரம்பிக்கல. அந்த போர்ட்ரேச்சர் சம்மந்தமான ஃபோட்டோஸ் வந்து இன்னும் நான் ஆன்லைனில் வந்து அப்லோடே பண்ணலை. ஸோ அந்த போர்ட்ரேச்சர் சம்மந்தமான விஷயங்கள் வந்து எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸுமே போடுறதுனால அது இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக என்னோடய ஃபைன் ஆர்ட் ஃபோட்டோகிராஃபி ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து இன்னும் அழகாக ரிஃபைண்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ அது வந்து 2018ல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அது எப்போ பப்ளிஷ் பண்ணுவேன்னு தெரியாது. இந்த போர்ட்ரேச்சர் மட்டும் வந்து ஒரு தமிழ் கலாச்சாரம், அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு தொழிலெலாம் இருக்கு இல்லையா, அந்த அவங்களுடைய வாழ்க்கையின் வரலாறாக வந்து இதை வந்து பண்ணணும்னு ஒரு ஆசை. அதாவது ஒரு ஃபோட்டோ எஸ்ஏவா, ஒரு ஸ்டோரியா, ஒரு 10-20 ஃபோட்டோஸில் சொல்லக்கூடிய ஸ்டோரிஸாக பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. நான் போன ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபி ட்ரிப்புமே வந்து ஒரு புது அனுபவமும் புது ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமாக ஒரு புது விஷயத்தையுமே நிறையவே கற்றுக் கொடுத்துருச்சு. அது வந்து என்னுடைய ஃபைன் ஆர்ட் ஃபோட்டோகிராஃபி ஸ்டைலை இன்னும் ரிஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாகவே இருந்தது. இன்னும் இந்த 100 கிலோமீட்டர் சர்க்கிளில் இருக்கிற இடங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் பல இடங்களை கவர் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. 2017ல் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000-2500 கிலோமீட்டர் வந்து பைக் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பைக் ரைடிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒரு ரெண்டு விதமான அனுபவமாகவும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்தது. ஸோ ஃபேமஸான இடங்களை வந்து முதல்ல கவர் பண்ணாச்சு. இப்போது ப்ராப்ளி இன்னும் இன்ஃபேமஸ் பிளேசஸ், இன்னும் யூனிக்காக ஹிஸ்ட்ரியை வந்து வெளிக்கொடுக்குற பிளேசஸ், அப்புறம் இந்த மாதிரி நல்ல தொழில்கள் நடக்கிற விஷயங்கள், கூடை பின்னல்கள், இந்த மாதிரி போட என்னென்ன இருக்கோ இதெல்லாம் வந்து பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ அதுக்கான வேலைகள் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ 2017 வந்து ஒரு பெரிய ஆஸ்பைரிங் இயர்னே சொல்லலாம். ஸோ நான் இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ண விஷயங்களை வந்து பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் கிடைச்சிது. அக்டோபர் 2016ல் வந்து ஆன்லைன் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே 2017 இந்த வருஷம் முழுக்கமே இந்த சேலுமே ஆகலை. ஸோ இது வரைக்கும் பார்த்தோன்னா என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தர் ஒரு ப்ரிண்ட் வாங்கியிருக்கார், அதுவும் ரிடக்ஷன் சேல்ஸில் சேல் பண்ண ப்ரிண்ட்டை. ஸோ வாட் ஐ தாட் இஸ் நான் வந்து பப்ளிக் ரீச் பண்ணுற விஷயங்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக ஒரு ஸ்டெப் எடுக்கலாமே, நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது. பிஸ்னஸ் நல்லா போகிறதோ இல்லையோ, பட் ஃபஸ்ட் நம்ம எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸை கரெக்டாக பண்ணிட்டு வரலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது. ஸோ ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்குமே நான் வந்து நிறைய போர்ட்ஃபோலியோ பில்டிங்கில் ஈடுபட்டு இருந்தாலுமே பை எண்ட் ஆஃப் ஜூன் வந்து ஒட் ஐ தாட் இஸ் ஐ வில் ஸ்டார்ட் அ கம்பெனி
அப்படின்ட்டு. ஸோ அப்படிதான் கார்ட்ஃபோர் ஸ்டுடியோஸ் ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து இப்போதைக்கு ஒரு 1% கம்பெனியாக தான் இருக்கு. அண்ட் தி ஒன்லி டைரக்டர் அண்ட் ஆக்டிவ் மெம்பர் அண்ட் எம்ப்ளாயி இன் தட். ஸோ இந்த கம்பெனி மூலியமாக கிருஷாத் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற பிராண்டை வந்து ஒரு ட்ரேட்மார்க்காக ரெஜிஸ்டர் பண்ணோம். அப்புறம் வந்து அந்த ட்ரேட்மார்க் வந்து இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் வரலை, பட் அந்த ப்ராசஸில் இருக்கு. ஸோ அது ஒரு கிரேட் குட் திங் ஹேப்பன் டு மீ இன் 2017. அப்புறம் இந்த கம்பெனியோட மோட்டோவாக அசைச் வந்து நான் எடுக்கிற ஃபோட்டோஸை பிரிண்ட் போட்டு வைக்கிறதா பிளான் இருந்தாலுமே ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஆஸ் எ எக்ஸ்பேன்ஷன் பிளானாக நான் எடுக்கிற ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம ஊரில் ஆஸ்பைரிங்காக இன்னும் நல்ல பெரிய அளவு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸோட ஃபோட்டோஸையும் என்னோடய ஆன்லைன் ஸ்டோர்லேயும் இன்க்ளூட் பண்ணுறதா ஒரு ஆசை இருக்குது. முதல்ல என்னோடய ஃபோட்டோஸ் ஒன்றும் சக்ஸஸ்ஃபுல்லாக விற்றா தானே நான் மற்றவங்களுக்கு தரிசிக்க முடியும். ஸோ அதுக்கான டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது 2018 அப்புறம் 19 அப்புறம் நடந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு மற்றவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுத்த மாதிரியே இருக்கும். ஸோ இப்போதைக்கு மோனோக்ரோம் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் மட்டும் தான் என்கரேஜ் பண்ணுறதா இருக்கேன். பிகாஸ் அப்போ தான் அது இட் ஃபால்ஸ் இன் மை டேஸ்ட் ஆஃப் கண்டெம்பரரி பிரிண்டிங், அதாவது சால்ட் பிரிண்டிங், கம் பைக்ரோமேட் பிரிண்டிங், அந்த மாதிரி அதாவது ஃபோட்டோகிராஃபியர்ஸ், அப்புறம் வந்து அந்த பிளாக் அண்ட் பலேடியம் பிரிண்டிங் அந்த டேஸ்டில் வருது. ஸோ அதனால் மோனோக்ரோம் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் என்கரேஜ் பண்ணுறத ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே இன்னும் அவுட் ரீச் வரணும். ஸோ இது வந்து ஒரு சிஎஸ்ஆர் மாதிரியோ வாட் எவர் இட் இஸ் ஒரு பப்ளிக் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் யூடியூப் சேனல்லே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். தட் ஹேப்பன்ட் இன் ஆகஸ்ட் 2017. ஸோ என்னோடய யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். இது மூலிமா ஒரு மேலோட்டமாக முழுசாக சொல்லிக் கொடுக்கலனாலும் ஒரு மேலோட்டமாக ஒரு ஸ்டார்ட்டாக ஒரு கிக் ஸ்டார்டராக வந்து மக்களுக்கு பேசிக்ஸ் பற்றி ஒரு பயம் இல்லாமல் அதை பற்றின ஒரு திரை இல்லாமல் அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபி கற்றுக்க முடியும், அது கற்றுக்கலாம், நம்மளும் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக நான் கடந்து வந்த பாதையாக ஒரு இப்போ உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீலாகாக வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ வரைக்கும் மாதத்துக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற ஒரு கணக்கில் 5 வீடியோ போட்டிருக்கேன். இட் ஒரு டீசென்ட் ரெஸ்பான்ஸ் இருக்குது பீப்புள் கிட்டேருந்து. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட், ஃபார் கிருஷாத்ஸ் ஃபோட்டோகிராஃபி வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் போன் ஆகும், பெரிய சப்போர்ட் ஆகும். என் லைஃப்லேயே இது வரைக்கும் நடந்த நிறைய நல்ல விஷயங்களுக்கும் சரி, எல்லா விஷயங்களுக்குமே சரி, எனக்கு துணையாக இருக்கிறது என்னோடய பேரண்ட்ஸ் தான். இதுக்கும் அவங்க தான் பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க. எல்லாமே நல்ல விஷயங்கள்லாம் 2017 நிறைய நடந்து வந்துட்டு இருந்தாலும் எப்படியும் ஒரு சில கிரே ஷேட்ஸ் அண்ட் சைட்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ 2017 அப்படி கிரே சைட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா வந்து என்னோட பிரிண்ட் சேல் வந்து ஒன்றுமே நடக்கலை. ரெண்டாவது வந்து லோக்கல் வெண்டர்ஸ் கிட்ட வந்து ஃப்ரேமிங் அப்புறம் பேக்கேஜிங் இதுக்கெலாம் வந்து என்னால் ப்ராப்பராக வந்து பீப்புளை வந்து என்னால் ஒன்றும் காண்டாக்ட் பண்ணி பிடிக்க முடியல. அதெல்லாம் 2018 பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து சால்ட் பிரிண்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறது என்னோட ஃபோட்டோகிராஃபி பேஜ் தொடங்குறப்பே நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கான ப்ராப்பர் தீர்வு ஒன்றும் இந்தியாவில் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு பார்க்கணும். ப்ராப்ளி இம்போர்ட் பண்ணுறது தான் சொல்யூஷனாக அப்படிங்கிறது நான் வந்து 2018 முடியக்குள்ளியாவது அட்லீஸ்ட் ஒரு முடிவு எடுக்கணும். அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபி அதாவது இந்த எச்சிங் ப்ராசஸில் வந்து பிரிண்ட் போடுற க்கான மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து இந்தியாவில் எங்கே கிடைக்குதுன்னு சோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. பட் இந்த எச் பண்ணுறதான அந்த காப்பர் பிளேட் எச்சிங்கான கெமிக்கல்ஸ் வந்து இன்னும் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒன்றும் ப்ராப்பராக இன்னும் தேட முடியல. அதுக்கான அடித்தளங்கள்லாம் வந்து ப்ராப்ளி நெக்ஸ்ட் இயர் பண்ணலான்னு இருக்கேன். நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்பே இன்னும் என்னோடய சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரிண்ட்ஸ் விற்றுதுன்னா இன்னும் பல ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்குறதா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஐடியாவில் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் அவங்களோட ஃபோட்டோகிராஃபர்ஸோட ஃபோட்டோஸை வந்து நான் வந்து ஆன்லைன் ஸ்டோரில் லான்ச் பண்ணுறப்பயே அவங்க ஃபோட்டோகிராஃபர்ஸை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரியோ ஒரு சின்ன இன்டர்வியூவோ வந்து யூடியூப் சேனலில் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கான முயற்சியை எடுத்தேன். ஒரு ரெண்டு பேரை காண்டாக்ட் பண்ணேன். பட் அவங்களுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன், இந்த 2017 சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. ஒருத்தர்கிட்ட வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா வீடியோ இன்டர்வியூவே எடுத்தேன். பட் அது வந்து பப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டி பத்தலை. இன்டர்வியூ நல்லா போச்சு, ஆனால் வந்து சம் டெக்னிக்கல் கிளிச் அது வந்து சரியாக பண்ண முடியல.
இந்த ஆன்லைன் ஸ்டோர் சக்ஸஸ் ஆக ஆக வந்து ப்ராப்ளி இதெல்லாம் ஒழுங்காக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அந்த இன்னொரு சாரியாக இருக்குன்னா வந்து இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் ட்ரிச்சி பேஸ்டு ஃபோட்டோகிராஃபர் தமிழ் கல்ச்சர்ஸ் வந்து நல்லா வெளிப்படையாக அழகாக ஃபோட்டோ படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னோட சாரியை சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்கக்கிட்ட இன்னும் இன்டர்வியூவே எடுக்கல. அவங்க வந்து ஃபஸ்ட் இன்டர்வியூ ஒழுங்காக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த இன்டர்வியூ பண்ணிக்கலாம்னாங்க. அது இன்னும் 2-3 மந்த்ஸ் ஆகுது, இன்னும் நான் இன்டர்வியூவே எடுக்கல. ஸோ அவங்களுக்கு என்னோடய சாரியை சொல்லிக்கிறேன். யாரோட பேரும் குறிப்பிடலைங்க. ஸோ அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஸோ அவங்களுக்கு ஒரு சாரி. ஸோ 2017 இதெல்லாம் தான் மைனர் சேலஞ்சஸாக இருந்தது இருக்குது. 2018 வந்து என்னோடய டிஜிட்டல் பிரிண்ட் வந்து இப்போதைக்கு A3 பண்ணுறேன், A3+ பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. என்னோடய யூடியூப் சேனல் வீடியோஸ்லாம் ஒன்றும் நல்ல குவாலிட்டியாக கண்டென்ட் ரிச்சாக வந்து அழகாக பண்ணணும்னு ஆசை இருக்குது. அப்புறம் வந்து என்னோடய ஃபைன் ஆர்ட் ஃபோட்டோகிராஃபியை இன்னும் ரிஃபைன் பண்ணி, இன்னும் தெளிவு பண்ணி, இன்னும் நேர்த்தியாக ஹேண்டில் பண்ணணும், உலக தரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோஸ் கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. என்னோடய பர்சனல் பேஜை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் விளையாட்டை ஸ்டார்ட் பண்ண பேஜ் தான், பட் இட் ஹேஸ் சம் கிரேட் ரெஸ்பான்ஸ். ஸோ அந்த பர்சனல் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் நான் எடுக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸையும் இனிமேல் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து 2017 அரவுண்ட் ஜூனுக்கு அப்புறம் தான் வந்து இது வந்து நிறையவே நடக்க ஆரம்பிச்சிது. ஸோ இன்னும் ஆக்டிவாகவே நடக்க ஆரம்பிச்சிது. ஸோ I'm very grateful for that. So, அதோட சேர்த்து இன்ஸ்டாகிராம்லையும் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு 6 சோஷியல் சைட்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வியூவர்ஸ் உங்களோட பார்ட்டிசிபேஷன் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்காது. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தேட். சண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இந்த 7 ஆகட்டும், இல்லை 12 ஆகட்டும், இல்லை 365 சரி, டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்றைக்குமே நம்மகிட்ட லீவ் எடுத்துக்கிட்டதே கிடையாது. அது அதோட வேலையை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஸோ இந்த டைமை வந்து என்னோட பேஷனுக்கும் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கும் நான் எவ்வளோ செலவிட்டுருக்கேன் அப்படிங்கிறத வந்து ஒரு கலெக்டிவாக ஒரு சம்மரியாக 2017 பார்க்குறப்போ வந்து நான் ஆக்டிவாகவே 2017 நிறையவே என்னுடைய பேஷனுக்கு டிவோட் பண்ணி டைம் செலவு பண்ணி பண்ணியிருக்கேன். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பி ஃபார் தட். இந்த ஒரு 2017 அப்படிங்கிற ஒரு வருஷத்தில் நிறைய விஷயங்கள் செய்ய முடிஞ்சுது, நிறைய விஷயங்கள் தேவையானது வாங்க முடிஞ்சுது, அதுக்கான வசதிகள் வாய்ப்புகள் எல்லாத்தையுமே என்னோடய பேரண்ட்ஸ் மூலயமா நடந்திருக்கு, உங்கள் வியூவர்ஸ் மூலயமா நிறைய சப்போர்ட் கிடச்சிருக்கு சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிறப்போ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தேட். ஸோ இந்த 2017 நிறைவில் நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம்னு சொல்லணும்னு பார்த்தா ஒரு 2-3 தான் இருக்குது. உங்கள் பேஷனுக்காக ஒர்க் ஹார்ட், அப்புறம் உங்கள் தொழிலில் பி ஹானஸ்ட், அப்புறம் உங்கள் ஆஸ் அ ஹியூமன் பி கம்பேஷனேட் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். ஸோ 2017 இந்த மாதிரி உங்களுக்கும் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2018 இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.